ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்னு சொல்லலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்காத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே நமக்கு எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம்னா ஃபேவரட். நிறைய விதமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும். ஆனால் ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 50 வயசு நெருங்கினவங்கனாலும் சரி, 3 வயசு குழந்தைனாலும் சரி, 15 வயசு ஒரு பையனாலும் சரி, யாருக்குமே ஐஸ்கிரீம் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இது ஆண் பெண் இருவரும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுங்கிறது மிக மிக பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அந்த ஐஸ்கிரீமில் நம்ம என்னென்ன கலக்கிறாங்க, என்னென்ன கெமிக்கல் கலக்கிறாங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இல்லை என்னென்ன மூலப்பொருள் இதில் ஆட் பண்ணுறாங்கன்னு என்னைக்காவது நம்ம ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதில் இந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய பேத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நான் இந்த நிமிஷம் சொல்கிறேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பாதி பேர் தெரிவிங்க, இல்லைனா முழுசாக ஐஸ்கிரீம் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை எந்த குழந்தைங்களை நீங்கள் பார்க்க போகிறதா இருந்தாலுமே ஐஸ்கிரீம் வாங்கிட்டே போக மாட்டீங்கன்னு நான் அடித்து சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் தயாரிக்க என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெடுதலானது, இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதும் பண்ணிக்கோங்க, அதர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதும் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேரோட ஒரு ஃபேவரட்டான ஃப்ளேவர்னு சொல்லலாம். இந்த ஃப்ளேவர் எப்படி தயாரிக்கிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வட அமெரிக்காவில் பீவர்னு சொல்லி ஒரு விலங்கு இருக்குது. அந்த விலங்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லேயும் வசிக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக மக்கள் மாதிரி லேண்ட்லேயும் அது வசிக்கும். இந்த விலங்கை ஏண்டா நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த விலங்கு மூலிமா வர யூரின்ல தான் ஒரு கேஸ்டோரியம்னு சொல்லி ஒரு கெமிக்கல், அதாவது ஒரு எல்லோ கலரில் ஒரு கெமிக்கல் வருது. அந்த கெமிக்கலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தயாரிக்க ஃப்ளேவராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா மிகப்பெரிய ஆச்சரியமாக கேள்விக்குறியாக கேட்காதீங்க, இதுதாங்க உண்மையான ஒரு விஷயம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உண்மையிலேயே இதிலிருந்து தான் தயாரிக்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். எஃப்டிஏங்கிற ஒரு உணவு கட்டுப்பாட்டு மையம் வந்து அமெரிக்காவை சேர்ந்த உணவு கட்டுப்பாட்டு மையம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம், இது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருட்கள் தான், உணவுப் பொருட்களை சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்லி எஃப்டிஏங்கிற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் யூஸ் பண்ண பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கலாக இருக்குது. இது வந்து அப்படி டைரெக்டாக எடுத்து அப்படியே பண்ண மாட்டாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரித்து அந்த ஃப்ளேவரை எப்படி யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்க இதை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம். ஸ்ட்ராபெரி இது மாதிரி ஸ்ட்ராபெரி மட்டும் கிடையாது, எல்லா ஃப்ளேவரான ஐஸ்கிரீம்லேயும் ஒரு விஷயத்தை ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. அதை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரொப்பலைன் கைகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கெமிக்கல் எந்தளவுக்கு வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லானதுன்னா நம்ம உடலில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம சத மூலிமா இது உறிஞ்சி உடலுக்குள்ளே போயிட்டால் ஒரு நம்மளோட இதயத்துக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் உள்ளிட்ட எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து, ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமில் எல்லா ஃப்ளேவரான ஐஸ்கிரீம்லேயும் பெரும்பாலும் இதை மிக்ஸ் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாட்டு மையத்துக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஒரு அளவுகோலுக்கு மேலே பயன்படுத்தினா எந்தவித ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் உணவு கட்டுப்பாட்டு மையம் சொல்கிறாங்க. சரிப்பா, இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் பாருங்களே. உங்கள் வீட்டில் ஒரு ஐஸ்கிரீம் நீங்களே ஒரு ஃப்ளேவரை போட்டு, வெண்ணிலா ஃப்ளேவரோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோ போட்டு உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீமை தயாரிங்க. உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீசரில் கொண்டு போய் வைங்க, ஒரு 2 மணி நேரம் விடுங்க, சரி ஒரு 5 மணி நேரம் கூட விடுங்க. 5 மணி நேரம் அந்த ஃப்ரீசரில் அந்த ஐஸ்கிரீமை கொண்டு போய் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே கட்டி மாதிரி ஆயிரும். நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா வாயில் சப்பி சாப்பிட முடியாது, கடிச்சு தான் சாப்பிடணும், இல்லைனா உடச்சி தான் அதை சாப்பிட்ணும், அந்தளவுக்கு இருக்கும். சரிப்பா, எல்லா ஐஸ்கிரீமும் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, நீங்கள் கடையில் போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறீங்க, எந்த ஐஸ்கிரீம் வாங்கினாலும் அது எவ்வளோ நேரம் ஃப்ரீசரில் இருந்தாலும் அதை நார்மலாக உங்களுக்கு கையில் இப்படி எடுக்கிற அளவுக்கு கூலான வடிவில் தான் இருக்கும். அது ஏன்னு என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் இந்த கெமிக்கல் தாங்க. இந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஐஸ்கிரீம் தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டித்தன்மை இல்லாத, எவ்வளோ நேரம் ஃப்ரீசரில் இருந்தாலும் ஒரு கூலான வடிவிலேயே இருக்குது, கூலான தன்மையிலேயே இருக்குங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரிகிறது கிடையாது, இதுதான் ஒரு உண்மையான விஷயம்னு கூட சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர். வெண்ணிலா ஃப்ளேவர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் இதுவும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ளேவர் தான். அதே மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஃப்ளேவராக இருந்தது, இப்போயும் இருந்துகிட்ருக்கு. இந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே கிடைக்குதுன்னு நம்ம சொல்லலாம். நேச்சுரலாக வெண்ணிலா பீம் அப்படிங்கிற சொல்லி ஒரு தாவரத்திலேருந்து இந்த ஃப்ளேவர் கிடைக்குது. ஆனால் தேவை அதிகமாக இருக்கிறதுனால உற்பத்தி அதுக்குண்டான
ஒரிஜினல் ஒரிஜினலாகவும் நேச்சுரலாகவும் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் கம்மியாக கிடைக்கிறதுனால இதை ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறாங்க. எப்படிலாம் இது ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இது ஒரு பெட்ரோலிய மூலப்பொருட்கள்லேருந்து தான் இந்த வெண்ணிலாவோட ஃப்ளேவரை ஒரு ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறாங்க. இந்த தகவல் கேட்டது எனக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால், நம்ம காரில் போடுற எரிபொருளோ நம்ம சாப்பிட்ற பொருளோ, அதாவது இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்லேயோ இல்லை எங்கேயோ போகிற இடத்துலையோ நம்ம சாப்பிட்டோம்னா ரெண்டும் ஒன்று தாங்க. நம்ம காரும் நம்ம சாப்பிட்ற பொருளும் ரெண்டும் ஒரே பொருள் தான், வித்தியாசமே கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும். இதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் உண்மையான விஷயம் அதுதான். ஐஸ்கிரீம் தயாரிப்பில் பல நிறுவனங்கள் ஈடுபடுதுன்னு சொல்லலாம். இதில் எல்லா நிறுவனங்களும் எல்லாமே ஒரே மாதிரி இதை இந்த அளவுக்கு தான் கலக்கணும்னு சொல்லி உணவு கட்டுப்பாட்டு மையம் ஒவ்வொரு அளவுகோலை வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அந்த அளவுகோல்லாம் எல்லா நிறுவனங்களும் பாதுகாக்கிறாங்களா, இல்லது எல்லா நிறுவனங்களும் கரெக்டாக அதை பராமரிச்சுட்டு வராங்களான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறின்னு தான் சொல்லணும். இன்னும் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். வேலைக்காரன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட் தயாரிக்கிற நிறுவனம் இருக்கும், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட் ப்ராடக்ட் தயாரிக்கிற நிறுவனங்கள் இருக்கும். கவர்மெண்ட் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இதை தயாரிக்கணும், இந்த மூலப்பொருள் இதில் இவ்வளோ தான் போடணுங்குவாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போடுவாங்க. எதுக்குன்னா அது அதிக நாள் அதோட எக்ஸ்பைரி டேட் வரணுங்கிறதுக்கோசரமோ, அதே மாதிரி டேஸ்ட்டு கூடுதலாக தரணுங்கிறதுக்கோசரமோ. ஏன்னா எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரி ஒரே அளவை ஃபாலோ பண்ணால் எல்லா பிராண்டும் ஈக்குவல் தான் ஆயிரும் இல்லைங்களா. அப்போ ஒவ்வொரு பிராண்டுக்கு எங்கள் பிராண்ட் இதில் தான் தலை சிறந்தது, இதில் தான் தலை சிறந்ததுன்னு எப்படிங்க காமிக்க முடியும். இந்த காம்படிஷனுக்கோசரமே ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அதை நான் இதை எவ்வளோ உங்களுக்கு நேக்காக சொல்லணுமோ அந்த அளவுக்கு நேக்காக சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. அடுத்தது நம்ம எந்த விஷயம் பார்க்க போகிறோன்னா எத்தில் ஆசிட் அப்படின்னு சொல்லி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தில் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த எத்தில் ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சர்க்கியூட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த எத்தில் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் தான் இந்த எத்தில் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிளோட ஃப்ளேவரை உருவாக்குறதுக்கு எத்தில் ஆசிட் வச்சு தான் உருவாக்குறதா பேசப்படுது. இதுதான் உண்மையான விஷயமும் கூட. இந்த எத்தில் ஆசிட் எந்த அளவுக்கு டேஞ்சர்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய விஷயத்தில் சொல்லியிருந்தோம். கல்லீரல், நுரையீரல், இருதயம் இது மாதிரி பல நம்ம உடலில் இருக்க பாகங்களை வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பாதிக்கும், சீக்கிரம் நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போய் நிறுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா செர்ரி ஃப்ளேவர். செர்ரி ஃப்ளேவர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃப்ளேவர் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அதாவது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறாங்கன்னா ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கலை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ இதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஆமாங்க, அட்டிலைடு C17 கெமிக்கல் தான் இந்த செர்ரி பழம் ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளேவர் வந்து தயாரிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் இது மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இது குறிப்பிட்ட ஒரு அளவு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம்னு சொல்லப்படுது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிதில் தீட்பற்றக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கெமிக்கல் அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு மோசமான விஷயமா அந்த செரி பழத்துக்கு தயாரிக்க ஃப்ளேவர் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா உண்மையான விஷயம் அதுதான். நம்ம அன்றாட வாழ்க்கையில் கெமிக்கல் இல்லாத விஷயம் எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். நாம் இப்போ வீட்டில் சாதாரணமாக தயாரித்து நாம்ளே ஆட்டி நாம்ளே யூஸ் பண்ணுற மாவை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மளிகை கடைகள்லேருந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து அரிசி மாவுலேருந்து ராகி மாவுலேருந்து என்னென்ன மாவு வேணும் அத்தனை வகையான மாவுகளும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம நார்மலாக வீட்டில் மாவு ஆட்டி வைக்கிறோம், ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சுனாலே புளிப்பாயிருது. அந்த மாவு வந்து கடைக்கு எப்போ வந்திருக்கும், அந்த கடை கடைக்கு வாங்குறவங்க எங்கேருந்து எப்போ வாங்கியிருப்பாங்க, அது ஏன் இன்னும் ஒரு புளிப்பு தன்மை ஏறாமல் அளவோடு இருக்குது, அந்த ஒரு குறிப்பிட்ட அளவோடு இருக்குதுன்னு சாப்பிட முடியுதுன்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் இந்த புளிப்புத்தன்மை ஏறாத இருக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கிறதுக்கும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்கோசரம் தான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாகவும் ஒரு அவேர்னஸ் பர்பஸாகவும் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது, 10 பேர் பார்க்குறீங்களா, 100 பேர் பார்க்குறீங்களா, இல்லை 1,000,000 பேர் பார்க்குறீங்களான்னு தெரியாது. ஆனால் பார்க்குறவங்க எல்லாரும் இந்த நொடி வரைக்கும் பார்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்சளவு
அளவுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காது. உங்கள் வாட்ஸ்அப் குரூப் எத்தனையோ குரூப் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நூற்றுக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க, அவங்க யாரோ ஒருத்தருக்காவது இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது எந்த பொருளுமே கெமிக்கல் இல்லாத பொருள் கிடையாது, ஆனால் எந்த ஒரு பொருளுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 5-10 சாக்லேட் நம்ம வாங்கித்தரோம். நாம் வாங்கி தரலைனாலும் கூட இருக்கிறவங்க நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்களா, அவங்கள தேடி பிடிச்சி அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கோ உங்கள் நிறுவனத்துக்கோ வாங்கிட்டு வந்து அந்த வெஜிடபிளை நீங்கள் சாப்பிட்லாம், சமைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றது மூலமா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்ததிகளையாவது நம்ம ஹெல்த்தியாக வளர்ப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே அவங்க 8வது 10வது படிக்கும் போதிருந்தே அந்த வயசுல கொஞ்சமாவது மெச்சூரிட்டி லெவல் இருக்கும், அப்ப இருந்தே அவங்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வச்சாதான் அவங்க ஒரு 25-30 வரும்போது அவங்க எல்லாமே தெரிஞ்சு ஓரளவு முடிஞ்சளவுக்கு தன்னை எப்படி தற்காத்து வாழ்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தர அவங்க ரெடி ஆவாங்க. இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது, அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குனுங்கிறதுல நாம் தான் ஒரு முக்கிய பங்கு ஆற்றோம். அதனால் எல்லாருக்குமே எல்லாம் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறேன். இன்னும் நம்ம கரெக்டாக சொல்ல இன்னைக்கு நம்ம சுவை மனம் ஃப்ளேவர்னு சொல்லி ஓடுறோமோ அது எல்லாத்துக்கு பின்னாடி இது மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.